நம்ம நாட்டோட பிரதமராக இருந்தபோது ராஜீவ்காந்தி அவர்கள் குண்டு வெடித்து இறந்தாரோ அதே மாதிரி அமெரிக்காவோட புகழ்பெற்ற அதிபர்களில் ஒருவரான ஜான் எஃப் கென்னடி அவர்கள் சுட்டு கொல்லப்பட்ட தினம் நவம்பர் 22 இன்று. அது 1963 ஆண்டு. பனிப்போரோட தீவிரத்தில் வியட்நாம் யுத்தம், கியூபா பிரச்சனை அப்படின்னு அமெரிக்காவுக்கு தொடர்ந்து சறுக்கல்கள். அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த கியூபாவில் ரஷ்யா ஏவுகணை தளத்தை அமைக்க அமெரிக்காவுக்கு அது மேலும் தலைவலியாகியது. மிரட்டலும் கோரிக்கையுமா ரஷ்யா கிட்ட முறையிட ஏவுகணை தளத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார் ரஷ்ய அதிபர் குருச்சேவ். August 5, 1963 அணுகுண்டு வைத்திருந்த பிரிட்டன் ரஷ்யா இந்த இரண்டு நாடுகளையும் சமரசமான அமைதி ஒப்பந்தத்துக்கு அழைத்து வெற்றி பெற்றார் அமெரிக்க அதிபரான ஜான் எஃப் கென்னடி. அமெரிக்கா பிரிட்டன் சோவியத் அமைதி ஒப்பந்தம் அன்று கையெழுத்தானது. உலக அளவில் பாராட்டுகள் குவிந்தது. கிடைச்ச அந்த நல்ல பெயரை அப்படியே உள்ளூர் அரசியல் பக்கம் திருப்பி தன்னோட சுற்றுப்பயணத்தை தொடங்கினார் கென்னடி. போகிற இடமெல்லாம் கைகுலுக்கல்கள், ஆரவாரம் அப்படின்னு மக்கள் மத்தியில் கென்னடிக்கு பெரும் வரவேற்பும் செல்வாக்கும். 1963 நவம்பர் 22 டெக்சாஸ் மாகாணத்தோட டலாஸ் பகுதியில் காரில் மெதுவாக போனபடியே மக்களை பார்வையிட்டு கொண்டிருந்தார் கென்னடி. காரோட பின்பக்கம் தன்னோட மனைவி ஜாக்குலினுடன் அமர்ந்திருந்த கென்னடியின் மீது திடீர்னு 3 குண்டுகள் பாய்ந்தன. தலையிலும் கழுத்திலும் பலத்த காயமடைந்த கென்னடி மனைவியின் மீது சுருண்டு விழுகிறார். அந்த இடமே பரபரப்பாகுது. அருகிலுள்ள மருத்துவமனையில் கென்னடிக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. ஆனால் அடுத்த அரை மணி நேரத்திலேயே கென்னடியின் உயிர் பிரிந்தது. மொத்த அமெரிக்காவும் கதறி அழுதது. மிக இளம் வயதிலேயே அதிபராக பொறுப்பேற்று இளம் வயதிலேயே இறந்து போன அதிபர் கென்னடி தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட பாஸ்டன் பகுதியோட தீவிரமான ஆர்வலர். இயல்பிலேயே சிறந்த பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் பெற்றிருந்தார் அவர். அவர் எழுதிய ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ் என்ற நூலுக்கு புலிட்சர் விருது கிடைத்தது. புலிட்சர் விருது பெற்ற அமெரிக்க அதிபர் கென்னடி மட்டும்தான். கென்னடி 1961 தேர்தலில் டெமோக்ராட்டிக் பார்ட்டியின் சார்பாக அதிபராக வெற்றி பெற்றவர். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மருத்துவம் சார்ந்த அனைத்து உதவிகளையும் முதன்மையாக வழங்குதல், கல்வியில் பல புதிய மாறுபாடுகள் அப்படின்னு குறிப்பிடத்தகுந்த பணிகளை செய்தவர். லிங்கனை மாதிரியே கருப்பின மக்களின் மீது கரிசனப்பட்டவர். தனிப்பட்ட வாழ்க்கையில பெண்கள் சார்ந்து பல சர்ச்சைகள் இருந்தாலும் கென்னடியோட பொது வாழ்வு அவரை ஒரு நாயகனா தான் காட்டினது. மக்களோட பேராதரவை பெற்ற கென்னடியோட மரணம் இன்னைக்கு வரைக்கும் மர்மமாவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் அமெரிக்கர்களோட வருத்தம். அப்படி என்னதான் நடந்தது? கென்னடி சுடப்பட்ட அடுத்த 70வது நிமிஷத்தில் லீ ஹார்வி ஆஸ்வெல்ட் அப்படிங்கிற முன்னாள் கடற்படை வீரர் கைது செய்யப்பட்டார். 2 நாட்கள் சிறையில் இருந்த ஆஸ்வெல்ட் நீதிமன்ற விசாரணைக்காக நவம்பர் 24 வெளியே அழைத்து வரப்பட்டார். சிறையில் பெரும் கூட்டத்துக்கு நடுவில் நின்றுட்டு இருந்த ஜாக் ரூபி அப்படிங்கிறவர் சுட்டதில் ஆஸ்வெல்ட் இறந்தார். உணவு விடுதி ஒன்றின் உரிமையாளரான ஜாக் ரூபி ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லப்பட்டது. 1967 ரூபியும் சிறையிலேயே மரணமடைந்தார். கென்னடிய ஆஸ்வெல்ட் எதுக்காக சுட்டார், அவரோட பின்னணி என்ன, அவரை தூண்டினது யார், ஆஸ்வெல்ட்டை சுட்ட ரூபி யார், ஆஸ்வெல்ட்டுக்கும் ரூபிக்கும் என்ன தொடர்பு, ரூபி உண்மையிலேயே மனநோயாளி தானா, இப்படிங்கிற தொடர் கேள்விகளை உலகம் எழுப்பியது. வழக்கை விசாரிக்க அமைக்கப்பட்ட வாரன் கமிஷன் இதுவரை எந்த துல்லியமான முடிவையும் வெளியிடவே இல்லை. மாஃபியா கும்பல்களோட தலையீடு, ஃபிடல் காஸ்ட்ரோவோட சதி, கம்யூனிஸ்டுகளின் வஞ்சகம், அமெரிக்க உளவுத்துறை சிஐஏவின் வெறுப்பு என்பது வரை பல கோணங்களில் சந்தேகங்களையும் விவாதங்களையும் எழுப்புனாங்க. கென்னடி கொலையில் இலுமினாட்டிகளின் சதி இருக்கு அப்படிங்கிற பேச்சும் வந்தது. இதுவரைக்கும் பல ஆயிரக்கணக்கான ரகசிய ஆவணங்களை அமெரிக்க அரசு வெளியிட்டிருக்கு. கென்னடி இறந்து விட்டார் என்பதை தவிர அவர் இறப்பு சார்ந்த அனைத்தும் இன்று வரை மர்மமாகத்தான் இருக்கிறது. நவம்பர் 22 ஜான் கென்னடி சுட்டு கொல்லப்பட்ட தினம். தினம் ஒரு தினம் இன்று நவம்பர் 22.
இதே நாளில் 1908 அல்பேனிய எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. 1922 துட்டன் காமோன் என்ற எகிப்திய பாரோவின் 3300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமாதி கண்டுபிடிக்கப்பட்டது. 1995 உலகின் முதலாவது முழுமையான அனிமேஷன் திரைப்படமான டாய் ஸ்டோரி வெளியானது. 1939 முலாயம் சிங் யாதவ் இந்திய அரசியல்வாதி பிறந்தார். 2016 எம் பாலமுரளி கிருஷ்ணா கர்நாடக இசைக்கலைஞர் மறைந்தார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு, அப்படி ஒரு சாய் சொல்லு, கில்லி சாய், பாரம்பரிய சுவை.